हेलो फ्रेंड्स, वेलकम टू कविता गोपीनाथन लाइफ स्टाइल। इनकी वीडियो पाती पर्प वरुत कोलंब पर्प वी वरुत कोलंब से ना वो कुर वर आस यूशल आयिल विटिटे कायटों विड़ें तोर पर्प और अड़क इतमी ना कल विटको एर आड़ तोर पर्प के पत् का मिगर इतव कहते नमटकना अब पाती अंजुप पू அப்புறம் மிளகு சீரகம் ஒரு ஸ்பூன் எல்லாமே அதுக்கு அப்புறம் கொஞ்சமா உடைச்ச உத்தம்பருப்பு எடுத்துக்கேன் முழு உத்தம்பருப்பும் போடலாம் அதையும் இது கூட சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க இப்போ இது கூட ரெண்டு வெங்காயம் ரெண்டு தக்காளி வெங்காயம் மட்டும் நாலா கட் பண்ணிருக்கேன் தக்காளியும் அதுக்கு அப்புறம் முழுசாவே போட்டுருக்கேன் இத நல்லா எல்லாமே பரவலா வறுத்துக்கோங்க பருப்பு வந்து தீஞ்சிட கூடாது அத மட்டும் கொஞ்சம் நல்லா பாத்துக்கோங்க தீஞ்சிடுச்சுனா குழம்பு டேஸ்ட் நல்லா இருக்காது இப்போ பாத்தீங்கன்னா பருப்பு நல்லா வறுபட்டுருச்சு பருப்பு கூடவே நம்ம போட்ட காஞ்ச மிளகாய் மிளகு சீரகம் பூண்டு வெங்காயம் தக்காளி எல்லாமே எண்ணெயிலே நல்லா வறுத்தாச்சு இப்போ இதுக்கு தேவையான அளவு நம்ம தண்ணி ஊத்திக்கோங்க இப்போ இது நம்ம வேக வைக்க போறோம் இது கூடவே நான் ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் இருக்கு இல்லீங்களா சின்ன ஸ்மால் சைஸ் அவ்ளோ புளி எடுத்துர்க்கேன் அது ஒரு ப்ளேட்ல வெச்சு அது கூடவே வெச்சு வேக வெச்சு எடுத்துக்க போறேன் இப்போ குக்கர் க்ளோஸ் பண்ணி ஒரு மூணு விசில் விடுங்க இப்போ நல்லா வெந்துடுச்சு பாருங்க எல்லாமே நல்லா சூப்பரா வெந்துருச்சு நமக்கு பருப்பு சட்டி இருக்கும் இல்லீங்களா அதுல உப்பு தேவையான அளவுக்கு போட்டுட்டு இந்த வேக வெச்சிருக்க எல்லாமே ஃபர்ஸ்ட் வெங்காயம் தக்காளி பருப்பு தண்ணி இல்லாம எல்லாத்தையும் இருந்து போட்டு நல்லா மசிச்சுக்க போறேன் புளி அதோட நல்லா வெந்துடும் அதனால அதையும் அது கூடவே போட்டு மசிச்சுக்கோங்க இப்போ நல்லா பத்து வெச்சு எல்லாத்தையும் கொஞ்சம் லைட்டா பிரஷர் கொடுக்கிற மாதிரி இருக்கும் அந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் காஞ்ச மிளகாய் எல்லாத்துக்கு மேலயும் நல்லா வெச்சு நசுக்கி நசுக்கி மசிச்சு எடுத்துக்கோங்க இப்போ பாத்தீங்கன்னா சூப்பரா நமக்கு வந்து
மசியல் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இந்த குழம்பை வந்து நம்ம தாளித்து எடுத்துக்கலாம். பாருங்கள், எல்லாமே நல்லா வெந்ததுனால சூப்பராக நமக்கு வந்து பேஸ்ட் மாதிரி நமக்கு ரெடி ஆயிடுச்சு. தாளிப்பு கரண்டி வச்சு அதில் வந்து கடுகு, உடச்ச உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை இந்த குழம்பு பார்த்திங்கன்னா வெறும் ரைஸ்க்கே நல்லா நெய் விட்டு சாப்பிட்டா அவ்வளோ சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா களி இது எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிடலாம். ராகி களிக்கெல்லாம் கூடமே இது வந்து சூப்பர் சப்ஸ்டியூட். காய் போடாமல் நம்ம சாப்பிடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வெறும் வெங்காயம், தக்காளி, பருப்பு போட்டு இந்த மாதிரி வறுத்து சாப்பிட்டா நல்லா தான் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நல்லா தாளித்ததை நம்ம குழம்போடு சேர்த்துக்கலாம். என்ன தான் பிளெண்டர் என்னென்னவோ மிக்சர் எல்லாம் வந்திருந்தாலும் பருப்பு சட்டியில் கடைஞ்சி சாப்பிட்டா அது ஒரு தனி டேஸ்ட்டு. இந்த குழம்பு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சேனல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், ட்ரை பண்ணியும் பாருங்கள். Thanks for watching.